ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இது தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன்றனால நான் கொஞ்சம் தேங்க்ஸ் மட்டுமே சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஃபஸ்ட் என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா, குறிப்பாக என்னோட ஒய்ஃப். ஏன்னா அது மிகப்பெரிய ட்ராவல், 5 வருஷம் அந்த ட்ராவல் வந்து பொறுத்துக்கிட்டு என் கூட இருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் திங், என்னோடய குருநாதர். நான் நினைக்கிறேன் இந்த டீம் எனக்கு பேர் கேஎம் பாஸ்கரன் அப்படின்னு ஒரு விஷயம் ஏதோ பேப்பர்லேயோ எங்கேயோ இதுலேயோ வருது, யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு அதுக்கு ஒரே ரீசன் இவர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக எனக்கு ஏய் நீ பண்ணு எல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அடிப்பார், அடியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு உற்சாகம் தான், அந்த ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்குமே கூட அதுதான் சார். நான் இது தேங்க்ஸ் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோதான் சார். நான் அது அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ், யூஸ்வலாக ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு லைம் லைட்டுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ அதோட ஸ்டார்ஸ் டைரக்டர் அவங்கள எல்லாரையுமே இப்போ புகழ்வாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அதையும் மீறி பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு இவ்வளோ புகழ்வாங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. எனக்கு வந்து டைரக்டருக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக ஒரு கால் வந்துச்சோ எனக்கு அது அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு 2 நாள் பேசி எனக்கு தொண்டெல்லாம் கட்டுக்குச்சு சத்தியமாக. எனக்கு யார் யாரோ நான் தெரியாத ப்ரெஸ்லேருந்து மீடியாலேருந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா ஜென்ரல் ஆடியன்ஸ் எங்கேருந்து டெல்லி சம்வேர் எங்கேருந்தோ கால் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மீடியா இதை எடுத்து ஃபர்ஸ்ட் டேவே இதை பார்த்துட்டு கொண்டாடி எடுத்து போய் சேர்த்த விஷயந்தான் அதோட ரீச்க்கான கண்டிப்பாக அது அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், இந்த படம் வந்து இவ்வளோ ஜாலியாக கலர்ஃபுல்லாக என்டர்டெய்னராக ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து எங்கள் டீம் தான். அந்த டீமை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க செட்டில் எங்களுக்கு ஃப்ரீடமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன நினச்சோமோ அதை நினச்ச டைமில் நினச்ச மாதிரி நினச்ச சுச்சுவேஷனில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த 4 பேருக்கும் சாரி நான் 5 பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஜிஎம் சார் தேசிங், எனக்கு நாங்கள் ரொம்ப ஃபாலோ அப்பில் இருந்தோம் ஜிஎம் சார், எப்படியாவது இவர் வரணும்டா படத்தில். ஏன்னா அவரை பார்த்து அவர் படங்களில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து தானே என்னோட இன்ஸ்பிரேஷனாக வருவேன், அப்போ பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எப்படியாவது இவன் சொன்னால் ஜிஎம் சார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெய்சிங் சொன்னும் போது பண்ணுறோம், பண்ணால் அந்த அதை வச்சு தான் பண்ணுறோம், இல்லை அந்த படம் பண்ணல அப்படின்ற முடிவில் தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னால் சார் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். எனக்கு தேசிங் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு துள்ளி குதிச்ச ஒரு சந்தோஷம் வந்துட்டார்ரா சார் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு. ஐஷி யாரா நம்ம ஃப்ரேம் வைக்கணும், டேய் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம ஃப்ரேம் வைக்கணுமே, நம்ம எவ்வளோ உஷாராக வைக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயமுன்றதில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்ச விஷயந்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு, சார் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக காட்டணும், சும்மா என்னதானோ ஏதோ சின்ன பையன்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட அவருக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது எந்த விஷயத்துலையுமே அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்போம் நானும் தேசியம் அந்த செட்டில். ஆனால் அது செட்லேயே அவர் வந்து எங்களுக்கு வந்து அதை சொல்லிட்டாரு, யூ கைஸ் டூயிங் குட் அப்படின்னாரு. ஒரு நாள் எனக்கு வந்து ஃபுல்லாக அரிச்சு போச்சு, எனக்கு அதனால் ஒன்று என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய பூஸ்டாக இருந்தது சார், நான் திருப்பி அந்த படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது மிக மிகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் தேசிங்க்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், தேசிங் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேசிங்க்கு தேங்க்ஸ் சொன்னால் அது எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி என்ன நான் புகழ்ந்துக்கிற மாதிரி. தேசிங் உங்களோட டேலண்ட் வந்து நான் இப்போ இல்லை பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சின்ன பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், தலைவர் செயலில் சொல்லணும்னா இது ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும், நம்மக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க மீடியா பீப்புளுக்கு சொல்கிறேன். தென் அப்புறம் சார் தேசிங் வந்து சில நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் நம்ம பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும், எனக்கும் தேசிங்க தெரியும், இது பேக் ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் இதுக்கு வந்து உடைச்சிருக்காங்க, இந்த படத்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்கள வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட அசிஸ்டன்ஸ் பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் தம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஜெயா, ஜெகன், ஹரி, இஃப் பாசிபிள் அவங்களை கொஞ்சம் ஸ்டேஜ் ஏற்றிக்கலாமா, ப்ளீஸ் கமான்.
ஏன்னா இதை நீங்க பாக்குறது வந்து இந்த விஷுவல்ஸ் என்ன இவ்வளவு பாராட்டுருக்குன்னா அது வந்து நான் டெஃபினட்டா நான் காரணம் இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா எனக்கு எல்லாமே பூஸ்டப்பா இருந்து இல்லை பண்ணலாம் நான் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நாங்க பண்றோம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க நான் மற்ற விஷயங்கள் ரெடி பண்ணிடுறேன் நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க நாங்கள் மற்ற விஷயம் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண விஷயங்கள் இந்த பசங்க தான். ஐ வாண்ட் டு தேங்க் தெம் பர்சனலி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ தம்பிங்களா, தேங்க்யூ. இங்கே ஒருத்தர் வரலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ளீஸ் பண்ணுறேன் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து. அதே மாதிரி தேசிங்க்கு வந்து இந்த படத்தை 5 இயர்ஸாக ட்ராவல் நிறைய அப்படி இந்த படம் இருக்குது. ஏன்னா தேசிங்கோட ட்ராவல் 5 இயர்ஸ்லாம் கிடையாது, அதுக்கு ரொம்ப வருஷம். ஸோ அதுக்கு கூட இருந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல, பட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். பிரதீப், அமிதாப், அருண், அமர், சுனில் நல்லா ஒருத்தர் இருக்கு, பிரேம், பிரவீன், சுனில்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் சவுதியில் இருக்காரு. அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் கேமராலாம் எங்ககிட்ட கையில் கிடையாது, 10 பைசா கிடையாது, டீ குடிக்கவே காசு கிடையாது, எப்பட்றாப்பா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறது அப்படின்னா தேசிங் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா வித்தின் எ மந்த் ஒரு ரெட் கேமரா வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. 1 பைசா வாங்கலை, ஒரு விஷயம் கேட்கல. இன்னி வரைக்குமே அந்த கேமரா எங்கே இருக்குன்னு கூட கேட்கல, அதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்தீங்களான்னு கூட எங்களுக்கு கேட்கல. அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எங்கள் மேனேஜர்ஸ் டீம், நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்போம் அவங்களை, எல்லா விஷயத்துக்கும் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் ஏன்னா எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே தாங்கி எல்லாத்தையுமே ப்ரொடியூசர்கிட்டருந்து திட்டு வாங்கி எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து இந்த படத்தை ஒரு கிராண்டியர் ஆக்குறதுக்கு மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வினோத் சார், மோகன் சார், கண்ணன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஆண்டோ ஜோசப் சார், ஆண்டோ ஜோசப் சார் வந்து என்ன போய் சாருன்னு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆண்டோ ஜோசப் சார் எவ்வளோ ஜெஜாஜாக இருப்பார் பார்க்குறதுக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அவர் வந்து எப்பவுமே என்ன சாருன்னு எனக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. நீங்கள் என்ன சார சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை சார் இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ அவர் எல்லா விஷயத்தையும், நாங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ரமைஸே எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்து இந்த படத்தை வந்து பெரிய ஒரு ரிச் மூவியாக கொடுத்ததுக்கான தேங்க்ஸ் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். தென் அகைன் கம்மிங் டு டிக்யூ, டிக்யூ ஆக்சுவலி ப்ரைஸ் பண்ணாங்க, அவர் ரொம்ப கூச்சி போடுவார். சாரி சார் நான் ப்ரைஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வேண்டாம் ப்ரைஸ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் மை டீம், ரியலி தேங்க்யூ டிக்யூ சார், தேங்க்யூ ரித்து மேம், கௌதம் சார், மிகப்பெரிய நன்றி.